அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு உளுந்து வடை. இந்த வடை பாத்தீங்க அப்படின்னா அனந்த பத்மநாபன் விரதத்துக்கு வந்து செய்யறது. இதுல வந்து கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்த போறது கிடையாது, வெறும் உளுந்தும் வெள்ளமும் வச்சுதான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து நான் 2 1/2 கப் உளுத்தம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதில் நம்ம தண்ணி சேர்க்காதனால நம்மளுக்கு பருப்பு மையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க கிரைண்டரில் இருக்க கல் வந்து கொஞ்சம் சுத்துறதுக்கு டைம் ஆகும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண வாட்டி நம்ம வெள்ளமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கு. நான் இன்னைக்கு 2 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கிறதுனால இப்போ வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் குண்டு வெள்ளம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாததுனால பருப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுடும். நம்ம வந்து அப்பப்போ இதை தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பருப்பு மையும். இந்த வடை வந்து நம்ம நார்மல் யூஸ்க்கு செய்யறதா இருந்தால் அரிசியை வந்து கூட சேர்த்துக்கலாம். பட் இது ஸ்பெசிஃபிக்காக பூஜைக்காக பண்ணுறதுனால அரிசி ஆட் பண்ணாமல் வெறும் பருப்பும் வெள்ளமும் மட்டும் சேர்த்து இதில் செய்ய போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மைய ஆரம்பிச்சிடும். இந்த வடை பாத்தீங்க அப்படின்னா அனந்த பத்மநாபன். இப்ப பருப்பு நல்லா மஞ்சிடுச்சு, நம்ம மாவு வந்து எடுத்துடலாம். இந்த வடை பாத்தீங்க அப்படின்னா அனந்த பத்மநாபன் விரதத்துக்கு வந்து செய்யறது. இப்ப ஒரு வாணலியில எண்ணெய் எடுத்துக்கிட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் வடை போட்டுடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வடை மட்டும் போடலாம் எப்படி வருதுன்னு பாக்குறதுக்காக. ஏன்னா இதுல வந்து மாவு வந்து கரெக்டான பதத்துல இல்ல அப்படின்னா நம்ம எண்ணெயில போட்ட உடனே மாவு வந்து தனியா பிரிஞ்சிடும். இதுல வந்து நீங்க மாவு கொஞ்சம் எடுத்து போட்டாலே நல்லா மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இது வந்து ஃப்ளேம் மட்டும் அப்பப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேம்ல இருந்தாலும் வந்து எண்ணெய் நிறைய இழுக்கும். அதே சமயம் ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து வடை சீக்கிரமா கலர் மாறிடும். ஸோ நம்ம அப்பப்ப ஃப்ளேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறு, வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வடைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வடை பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா வந்துருச்சு. சோ மீதி வடையை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 1/2 கப் இதுல நம்ம மாவு மட்டும் கரெக்டான பதத்துல வந்துட்டா போதும், நம்மளுக்கு வடை போட ரொம்பவே ஈஸியா இருக்கும். கொஞ்சம் வெள்ளம் வந்து ஜாஸ்தியா போனா கூட நம்மளுக்கு வடை வந்து சரியா வராது. சோ இந்த வடையில பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் வந்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கூடுதலா நம்ம வந்து சேர்த்திக்க வேணாம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 1/2 கப் உளுத்தம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் இப்போ வடை நல்லா வெந்துருச்சு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஊறணும். இந்த வடையில வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்தாதனால எண்ணெய் கொஞ்சம் நல்லா இழுக்கும். ஸோ நம்ம இது கடைசியாக எடுக்கும் போது ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சிடும். இது வந்து நல்லா இப்போ இது 2 ஹவர்ஸ் இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம வடிச்சு இப்போ இது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது 2 மணி நேரம் நல்லா இப்போ எல்லா வடைகளும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த இனிப்பு உளுந்து வடையை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye and take care.